एक्सक्यूज मी सर. यस, कम इन, सिट. थैंक यू सर. टेल मी सर, சொல்லுங்க ராஜ். சார், இந்த வருஷம் சேஃப்டி கேம்பெயின் பண்ணுறதுக்கான டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வரக்காக வந்திருக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஃபைல்ஸில் இருக்குது சார். ஜஸ்ட் கீப் இட் டவுன் சார். வாட் ஆர் த இன்சிடென்ட் ஹேப்பன்ட் லாஸ்ட் மந்த் சார்? இட் வாஸ் 7 நம்பர் சார். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கண்டக்டிங் சச் கேம்பெயின்ஸ் ராஜ்? சார், இந்த கேம்பெயின் பண்ணக்கூடாத முக்கிய நோக்கமே வந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில் அவேர்னஸ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கிறது தான் சார். ஸோ அதுக்காக தான் சார் இந்த டீட்டெயில் கொண்டு வந்திருக்கேன். எஸ், ஐ அக்ரி வித் யூ. வாட் ஐ எம் சேயிங், வி ஹவ் கண்டக்டட் மெனி கேம்பெயின்ஸ். எவ்ரி மந்த் யுவர் கண்டக்டிங் கேம்பெயின்ஸ், இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இஸ் தட் எனி ரிடக்ஷன் இன் த இன்ஸ்டன்ஸ்? ஒன்றுமே ரிடக்ஷன் ஆகலை. தென் ஹவ் யூ திங்க் யுவர் ப்ரப்போசல் வில் ஒர்க் அவுட் திஸ் டைம்? சார், இந்த கேம்பெயின் மூலமாக கண்டினியூஸாக ஒர்க்கர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கறது மூலமாக டெஃபினட்டாக வந்து ஒர்க் பிளேஸில் வந்து இன்சிடென்ட் ரேட் குறையும் சார். ஸோ அதான் சார் ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து இந்த கேம்பெயின் எடுத்து பண்ணணும்னு கேட்டு வந்திருக்கேன். ராஜ், நீங்கள் பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டேக்கன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இஸ் டு இம்ப்ரூவ் த இன்சிடென்ட்ஸ் ஃப்ரீ அட்மாஸ்பியர் இன் த ஆர்கனைசேஷன். வாட் டு டூ ஐ ஹவ் பின் திங்கிங் ஃபார் லாங் டைம். ஆல் ரைட், லெட் மீ ஸ்பீக் வித் த மேனேஜ்மெண்ட் அண்ட் கெட் அப்ரூவல் ஃபார் இனிஷியேட்டிவ் எட் அவர் ஒர்க் பிளேஸ். Hope you'll get an approval and I will let you know. We go ahead with the plan. Okay, you may go now, Raj. சார், எங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எம்ப்ளாயி, நீங்களே இப்படி பண்ணலாமா? ஹெல்மெட் போடுங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் வேலையை பாருங்க. இவனுங்க வேற வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு. இது வேற சும்மா கச கசன். சே, வேற வழி இல்லையே, என்ன பண்றது, போட்டுதான் ஆகணும். ஐயோ, டேய், ஏன்டா இப்படி பண்ண? சரி விடு, பாத்துக்கலாம். அனைவரின் கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தொழிற்சாலையில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வண்ணம் ஒரு புது முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய சுற்றறிக்கை அறிவிப்பு பலகையில் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அதனை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என்னங்க, மேனேஜ்மெண்ட்லேருந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க? அப்படின்னா நம்ம இனிமேல் இந்த சேஃப்டி ரூல்ஸை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணுமோ? சரி, ஏதோ எல்லாரையும் புதுசாக கவனிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல. ஒருவேளை சேஃப்டி மானிட்டருக்குன்னு புதுசாக யாரையும் ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்களோ? தெரியலையே, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். விடுங்க, பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் எப்படி தான் இருக்கும், அப்புறம் ரூல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆயிரும். கம்பெனி டெய்லியும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை மனசில் வச்சு உங்களுக்காக சேஃப்டி பற்றின விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். டெய்லியும் சேஃப்டி பற்றி உங்களுக்கு பெப்டாக கொடுக்குறோம். உங்களோட சேஃப்டி தான் எங்களோட ப்ரியாரிட்டி. இருந்தும் ஏதோ ஒரு கவனக்குறைவினால ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லோரும் சேஃப்டி ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டி ஜாக்கெட் அப்புறம் சேஃப்டி ஷூ போட்டுட்டு வேலை பாருங்கள்.
உங்களை நம்பி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பம் இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு வேலை பாருங்கள். ஹைட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா ப்ராப்பராக ஹைட் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு வேலை பாருங்கள். மிஷின் பக்கத்தில் நின்று வேலை செய்யும்போது கவனமாக பொறுமையாக வேலை பாருங்கள். எலக்ட்ரிக்கல் லைன்ல வேலை பாக்குறீங்கன்னா இது வேற டெய்லி பெட்டாக்குல வேலை கொலையா கொல்றாங்க. ஆமா நிக்கலனா ஏன் நிக்கலன்னு கேள்வி வேற பாக்குறீங்கமா கூட ஏற்படலாம். அதனால நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோட பாதுகாப்பு உங்களோட பொறுப்பு. இதை உங்களில் பாதி பேர் ஒழுங்காக கடைப்பிடிச்சாலும் பாதி பேர் கடைப்பிடிக்காம அலட்சியமா இருக்கீங்க. அவங்கள கண்காணிக்கவும் மற்ற கோளாறுகளை தவிர்க்கவும் கம்பெனி ஒரு புது மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. இனிமே நம்மள கண்காணிக்க போற அந்த இயந்திரம் இதோ. We hope we are working safely. Thank you. Good observation. Continue. ஏய் நிப்பாட்டியா, ரோபோ வருது பாரு. வா ரோபோ வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தான் இருக்கணும் புறம் போட்டு விட்டுட்டு இருக்கியா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு பாப்போம். கேக்குதா? எனக்கு இருக்கிற ஒண்ணு உனக்கு இல்ல, அது என்னன்னு சொல்லு பாப்போம். உணர்ச்சி கிடையாது உனக்கு, கோவம் வருமா வராது எப்படி? சரி சரி, என்னையும் போட்டு விட்டுறாத, சும்மா தான் சொன்னேன். நீ சொன்ன மாதிரி நான் போட்டுக்கிறேன், என்னையும் போட்டுக்கிட்டு விட்டுறாத. ஓகேவா?
அந்த சூப்பர்வைசருக்கு வேற வேலையே இல்லைப்பா. சும்மா அதை வெல்டிங் அடி இதை வெல்டிங் அடின்னு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. ஒன்றும் முடியலப்பா. இதப்படி நான் மேலே போய் கேபிளே இருக்கிறேன். சரி, நீ கீழே இருந்து கனெக்ஷன் கொடு, நான் மேலே போகிறேன். சரி ஓகே. டேய், நான் வேணா ஹைட் ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதுக்குள்ள நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். சொன்னா கேட்கவா போற? என்னமோ பண்ணு போ. டேய், அது வருதுடா. எதுடா? அதான்டா அந்த ரோபோ. எங்க? அடிச்சு சாவடிக்கணும்டா. ஆமாண்டா, ஏதோ பண்ணி ஆகணும்டா. அந்த ரோபோ ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கடா. ஆமா, இது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த ரோபோ நம்ம நினைச்சோட ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போச்சு நம்மளால வேலையை பார்க்க முடியாது. இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் மெமோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ரோபோவை எப்படியாச்சும் இங்கிருந்து பேக்கப் பண்ணி ஆகணும்டா. என்னமோ பண்ணுங்க, என்ன ஆள விட்டுருங்கப்பா. டேய், என்னடா பண்ண போகிற? இன்னையோட அந்த ரோபோக்கு ஒரு முடிவு கட்டுறோம்டா. இப்போ எங்கடா இருக்கும் அந்த ரோபோ? அதோ வாங்க பாரு. அதை இன்னைக்கு விடக்கூடாதுடா. வா வா வா. அது அங்கே தாண்டா போகுது, பாரு. இதை விட்ட வேற நல்ல சான்ஸ் கிடைக்காது. வா வா, போலாம் போலாம். டே 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 டே.
உனக்கு என்ன பார்க்க வர வச்ச, என் பாப்பு லவ் பண்ற, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னாச்சு சார்? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட அலட்சியம்தான் சார். வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பு விதிகளை நான் கடைபிடிக்கல, அதனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு அடிபட்ட அந்த நிமிஷம் நான் செத்துட்டேன் சார். எத்தனை தடவையா சொல்றது உங்களுக்கு, சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க சார். தி பெஸ்ட் சேஃப்டி பர்ஃபார்மர் அவார்ட் ஃபார் தி இயர் 2021 goes to மலைவாசன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக 1 இயருக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். எவ்வளோதான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு சேஃப்டி சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ண பாலிசி, ப்ரொசீஜர்ஸ், ஹிரா, ஒர்க் பெர்மிட், ஸ்டாண்டர்ட்ஸ், பிபிஇஸ் இருந்தாலும் சேஃப்டி ப்ராக்டிசஸ்ன்றது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் தோணணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அப்படி பண்ணாதான் ஆக்சிடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. அன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட் மலைவாசனுக்கு கிடைச்ச பரிசு, அது கிடைச்சனால தான் இன்றைக்கி அவர் பெஸ்ட்டு சேஃப்டி பர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவர் அன்றைக்கி சேஃப்டி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா அப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது. சேஃப்டி இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நாளை நீயும் முதல்வனாகலாம். உங்கள் துறையில்